கோயம்புத்தூரில் இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் என் மூலியமா அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், வீடு ஃபுல்லாக உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சளைச்சம் இல்லைன்ற மாதிரி டஃப் கொடுத்து சூப்பராக இன்டீரியர் பண்ணுறாங்க. அது சென்னை பக்கமும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியும் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது, உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ நிறைய வீடுகள் இருக்குங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன் பட்டாம்பூச்சி போகுது. ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தம்பாளையம் கோட்டை பிரிவு ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டிலேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200-250 meters தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4.4 acres, அதை வந்து பார்த்திங்கன்னா 83 plots பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 வீடுங்க. 15 வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 வீடு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, ஃபேமிலிஸும் வந்திருந்தாங்க, நான் கூட பார்த்துருந்தேன். 3 வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. 4 வீடு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வீடுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொபோசல் வச்சிருக்காங்க, கட்டிட்டு இருக்காங்க இப்போது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 5 வீட்டுக்குள்ளே ப்ரொபோசலும் இருக்குது, பிளான் அப்ரூவல்லாம் வச்சிருந்தாங்க, பிளான் அப்ரூவலையும் என்கிட்ட காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் லேண்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கி போகிறதுனா கூட இந்த மாதிரி லேஅவுட்டில் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இவங்களே பக்கத்தில் வீடு கட்டுறாங்க, கட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டெவலப் ஆகிடும், ரேட்டும் ஏறிடும். ஃபஸ்ட்டு நம்ம வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். லேண்ட் ரேட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் யூடியூப் பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை தியான் என்க்ளேவ் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான், நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம், யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியும் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியுது, நம்ம சென்னையில் இருக்க மக்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி அந்த அவேர்னஸ் நிறையா இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது, உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ நிறைய வீடுகள் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதை தாண்டியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிறைய வீடுகள் இருக்குது, அதுக்கு வந்து தனி வழி இருக்குது. இப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய வழியில் காரமடைக்கெலாம் ரொம்ப முன்னாடியே வந்திருந்துங்க. இந்த ரோடு பேர் வந்து மேட்டுப்பாளையம் ரோடு, அதனால தான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொன்னேனே தவிர காரமடைக்கெலாம் ரொம்ப முன்னாடியே தான் இருக்குது. இந்த லேஅவுட் ஆன் ரோட்லேருந்தே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-250 meters தான் நடந்தே வந்துடலாம். டிடிசிபி என்ற அப்ரூவ் லேஅவுட். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3.5 cent லேண்ட் ஏரியாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1500 square feet லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா 1800 square feet. 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், வீடு ஃபுல்லாக உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணி தான் சேல் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சளைச்சம் இல்லைன்ற மாதிரி டஃப் கொடுத்து சூப்பராக இன்டீரியர் பண்ணுறாங்க. அது சென்னை பக்கமும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபர் சொந்தவங்களும் வீடு வாங்க போகும்போது எல்லாருமே இன்டீரியர் கேளுங்கங்க சென்னை பக்கம், அப்போ பண்ணி தானே ஆகணும், அப்போயும் நம்ம சென்னையிலையும் அப்படி மாறும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு வீடும் சேல்ஸ்க்கு இருக்குது, ரெடி டு ஆக்குபைல. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3.4 cent லேண்ட் ஏரியா, 1200 square feet பில்டப். இப்போ அந்த வீட்டினுடைய வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடை பார்த்துட்டு ரேட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட் அந்த வீடை நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி கிளிப்ஸ் காமிச்சிட்டு ரேட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே அப்படியே போகலாம். ஆக்சுவலாக அந்த வீடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 feet ரோடுங்க. உங்களுக்கு இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 24, 30 feet, 33 feet ரோடு கொடுத்துருக்காங்க. சைட் ட்ரைனேஜோடு இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இபி லைன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் உங்களுக்கு 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் இபி லைன் இருக்குது, சம்ப் இருக்குது, அத்திக்கடவு வாட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்டரே வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி சம்பும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த வீட்டில் நான் என்ன கவனிச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே இப்போ காமன் பாத் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கட்டமாட்டுறாங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள் உள்ள காமன் பாத் இருக்குது. நிறைய அப்பாக்களுக்கு பிடிக்கும் வெளியில் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே அழுக்கோடு போகிறதுக்கு பதிலாக இப்படி குளிச்சுட்டு உள்ளே போகணுன்னு ஆசைப்படுவீங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பாக்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய அப்பாக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமே யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே வெளியில் தான், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் பேக் நல்லா கேப்பாகவே விட்டுருக்குறாங்க, ஓகேங்களா, நல்லா கேப்பாக இருக்குது, ஒரு 4 feet வருங்க. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங், மெயின் டோரும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 steps இருக்குங்க, ஸ்டெப்லேருந்து மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த மெயின் டோர் ஃப்ரேமை ஒட்டியே நீங்கள் பார்க்க முடியும், கிரானைட்டில் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது, பார்க்க அழகாக இருந்தது. வருக வருக வருக, மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, டிவி யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட்டுக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க.
டிவி யூனிட் ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17x16. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 யூபிவிசி விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. கிரில்லோட இருக்குது. ஆக்சுவலாக இந்த கிரில்லோட ஒர்க்கு கூட எனக்கு பிடிச்சிருந்தது. சும்மா சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் பாருங்க, பூ டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு கம்ப்ளீட்னஸ் நீட்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கும் இந்த ஹாலுக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினிஷ் நல்லாயிருக்கும். டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 CDPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக கிரே பிடிக்கும். உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் போடக்கூடிய டைல்ஸ் தான். இப்போ வந்து ட்ரெண்டிங் தாங்க இந்த மாதிரி ஃப்ளோரில் போடுற டைல்ஸை வாலில் போட்டு உங்களுக்கு சீலிங் வரைக்கும் போட்டோம்னா லுக் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். நிறைய அக்காக்கள் வந்து வெளிநாட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வீடு வரணும்னு ஆசைப்படுவீங்கள. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதான் ஆப்ஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். மாடுலர் கிச்சன். ஆக்சுவலாக விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஷார்ட் காமிச்சு நல்லா வெளிச்சமாக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நல்லா இருக்கு, வெளிச்சமாக தெரியிற வீடு நம்ம வெளிச்சமாக தான் நாங்கள் காட்டணும். அதனால தான் உங்களுக்கு இந்த விண்டோவோட எஜ்ஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன பாருங்கள், கவர் கூட அப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வரும். கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஆஹா, உள்ளே வந்த உடனே இந்த லோ லைட்டில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா பெட்ரூமோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 16x10 சைஸுங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். அக்காவோட மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஒரு ஒர்க் ஏரியா, ஒர்க் டெஸ்க்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய அட்டாச் பாத், 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டிங் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கூட நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக செட் பேக் ரொம்ப நல்லாவே இருக்குங்க பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎம் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் கிரனேட் கொடுத்துருக்குறாங்க. SS ஆண்ட்ரில் இருக்குது. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் இருக்குது. லான்ச்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஆக்சுவலாக பெட்ரூமோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11x16 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 CDPVC விண்டோ வித் கிரில் இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ரூம்லேயும் சரி, ஹால்லையும் சரி, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத். நல்ல ஸ்பேஷியஸான ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் பாத். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ், மற்றபடி அதே வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட், வால் மிக்ஸ், வாஷ் பேஷன், எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் வரும். UPVC வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பெட்ரூம்ங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் வந்து அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத் டிப்பிக்கல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே சைஸில் ஒரு டிவி வைக்கிறீங்க அப்படின்னாலும் கரெக்டாக வச்சிங்கன்னா உள்ளே செட் ஆகிடும். இன்டீரியர் பண்ணும் போது கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. இல்லை அப்படின்னாலும் உங்களோட மெமரபுளான ஃபோட்டோஸ், மேரேஜ் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ், குழந்தைங்களோட எடுத்த ஃபோட்டோஸ், குழந்தை பிறந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்து இங்கே அழகாக ஃப்ரேம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அம்மாக்கள், அப்பாக்கள், தெய்வத்திருவான பாட்டிகள், தாத்தாக்கள் அவங்களோட ஃபோட்டோஸ் கூட இங்கே வச்சுட்டு லைட் போட்டால் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்கோலா கொடுத்துருக்குறாங்க. SS ஹேண்டில் வித் கிளாஸோடு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிக்கரோடு இருக்குது. இப்படியே மேலே போனால் இன்னொரு டெரஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை பிரிவு ஜங்ஷன் இல்லையா, கோட்டை பிரிவு ஜங்ஷன் இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில்வியூ இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பொல்யூஷன் இல்லாத என்விரான்மெண்ட், தண்ணி நல்லா இருக்குங்க. சரிங்களா, இப்போ வந்து வீடு சம்மந்தப்பட்ட ரேட் என்ன அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 82 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. மறந்துடாதீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு ஸ்டார்டிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோலே சைஸ் சொல்லியிருந்தேன், பட் பரவாயில்ல, சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.4 cent லேண்ட் ஏரியா,
1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. வீடு ஃபுல்லாக உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன், டிவி யூனிட், செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. இந்த வீட்டினுடைய ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 68 lakhs. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ் தாங்க. இன்ட்ரெஸ்டட் பர்சன் கால் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமைஸ் ஆப்ஷன்லையும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லையும் கட்ட போகிறாங்க அவங்க பிளான் பண்ணி, அதையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்ரூவலோட வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அனைவரும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சைட் விசிட் வரும்போது அந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டும் நீங்கள் வாங்கலாம். குறிப்பிட்ட பிளாட்ஸ் மட்டும் சேல் பண்ணுறாங்க. லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட ரேட் 9 lakhs. இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற தியா என்க்ளேவுக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மசன், பாய் கைஸ். கோயம்புத்தூரில் இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் என் மூலியமாக அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன், சரிங்களா?